இரண்டாம் வகுப்பு இவிஎஸ் அழகு நான்கு நம்மை சுற்றியுள்ள விலங்குகள் இன்று நாம் இந்த பாடத்தில் நம்மை சுற்றியுள்ள விலங்குகளை பற்றி பார்க்க போகிறோம் அதனுடைய வாளிடங்கள் வீட்டு விலங்குகள் காட்டு விலங்குகள் இவற்றை பற்றி நாம் இந்த பாடத்தில் அறிந்து கொள்ள உள்ளோம் வீட்டு விலங்குகள் பண்ணை விலங்குகள் அதாவது சில விலங்குகளை நம்ம வீட்லேயே வளர்த்துவோம் அவற்றை வீட்டு விலங்குகள் அப்படின்னு சொல்கிறோம் பண்ணை விலங்குகளைனா சில விலங்குகளை நம்ம மொத்தமாக நிறையா விலங்குகளை ஒன்றா சேர்த்து பண்ணைகளில் வளர்த்துவோம் அவற்றை நாம் பண்ணை விலங்குகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இங்கே பார்த்திங்கன்னா சிக்கு சிக்குவும் டிக்குவும் அதாவது அந்த சிட்டுக்குருவியினுடைய இரண்டு குஞ்சுகள் ஒரு நாள் வந்துட்டு அந்த டிக்கு என்ன சொல்லுதுன்னா அம்மா சிக்கு இன்றைக்கி கூட்டிலேருந்து வெளியே பறந்து போய் சுற்றி பார்த்துட்டு வரேன்னு சொல்லுது அப்படின்ட்டு சொல்லுது அதுக்கு சிட்டுக்குருவி என்ன சொல்லுது சரி நீங்கள் போய் வெளில போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க ஆனால் ரொம்ப தூரம் நீங்கள் பறந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனே இவங்க ரெண்டு பேரும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ ஒரே சந்தோஷம் சிக்கோவுக்கு அது கூட்டிலிருந்து பறந்து போய் மற்ற வாழ் விலங்குகளுடைய வாழிடத்தை எல்லாம் பார்க்குது எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு படத்தில் பாருங்கள் இந்த விவசாயியோடைய வீட்டை சுற்றி என்னென்ன விலங்குகளாக இருக்குன்ட்டு அதனுடைய பெயர்களை சொல்லுங்கள் பார்க்கலாம் பசுவும் கன்றும் இருக்குது நாய் இருக்கு கோழி இருக்கு குதிரை அந்த பையனுடைய தொல்லை ஆட்டுக்குட்டி அங்க நிலத்தை உழுவுத உழுவதற்கு இது எருதுகள் அல்லது காலை மாடுன்னு சொல்லுவோம் இல்லையா இது போன்ற விலங்குகளை நாம் படத்தில் பார்க்கிறோம் இவையெல்லாம் வீட்டு விலங்குகள் அல்லது பண்ணை விலங்குகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த விலங்குகள் எல்லாமே நமக்கு பழைய பல வகைகளில் நமக்கு உதவி புரிகின்றன அதாவது விவசாயத்திற்காக இருக்கட்டும் இன்னும் பல வகைகளில் நமக்கு உதவுகின்றன அப்போ சிட்டு அங்கே பறந்து போய் தன்னை அறிமுகப்படுத்திக்குது என்னென்ன நான் ஒரு சிட்டுக்குருவி என் பெயர் சிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போ அங்கே அந்த பன்னிலை என்ன இருக்குன்னு பாருங்க எருது பசு அதோட கன்று இருக்கு இல்லையா அப்போ அது தன்னை அறிமுகப்படுத்திக்குது என்னன்னு சொல்லுது நான் ஒரு எருது நான் விவசாய நிலங்களை உழுவதற்கு பயன்படுகிறேன் அடுத்த பசு என்ன சொல்லுது நான் ஒரு பசு நான் பால் தருவேன் மேலும் எனது சாணம் உரமாக எரிபொருளாக பயன்படுகிறது என்னுடைய இளம் உயிரி என்னன்னு சொல்லுவாங்கன்னா கன்றுக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க விவசாயிகள் வந்து எங்கே எங்களை வைத்து பராமரிப்பாங்கன்னா மாட்டு தொழுவம் மாடுகள் வைத்து பராமரிக்கும் இடம் மாட்டு தொழுவம் அடுத்து சிக்கு எங்கே போகுது குதிரைகளை பார்க்குது அப்போ குதிரை தன்னை பற்றி சொல்லுது நான் தான் என்னது குதிரை நான் வந்து வண்டி இழுக்கிறதுக்கு பயணம் செய்கிறதுக்கு பயன்படுறேன் என்னை எங்கே வச்சு பராமரிப்பாங்க நான் இருக்கிறோடைய இடத்துக்கு பேர் என்னென்னா குதிரை லாயம் என்னுடைய இளம் உயிரியோட பேர் என்னது குதிரை குட்டி அப்படின்னு சொல்லுது குதிரையால் நின்று கொண்டும் படுத்து கொண்டும் தூங்க முடியும் உங்களுக்கு தெரியுமா குட்டி அடுத்த தாஜிக்கு யாரை பார்க்குது கழுதையை பார்க்குது கழுதை என்ன சொல்லுது நான் தான் கழுதை நான் சாம்பல் நிறத்தில் இருப்பேன் மக்கள் வந்து சுமைகளை எட்டிச்செல்ல செல்ல என்ன பயன்படுத்துகிறாங்க என்னுடைய இளம் உயிரி பேர் என்னது கழுதை குட்டி நான் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் என்னென்னா கழுதை லாயம் அப்படின்னு சொல்லுது விலங்குகளை அதன் വാളിത്തോടും അതമുയറികളോടും ഇണിപ്പോമാ പശു തൊഴുവം കണ്ട് കുട്ടി കുതിര ലായം കുതിരക്കുട്ടി കഴുതൈ ലായം കഴുതൈ കുട്ടി സരിയ அடுத்து வீட்டு விலங்குலேருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னா பசிலருந்து பால் கோழியிலிருந்து முட்டை இறைச்சி தேனீக்களிலிருந்து தேன் இது போன்ற உணவுப் பொருட்கள் எல்லாமே கிடைக்குது அது இல்லாமல் அதனுடைய கம்பளி தோல் போன்ற பொருட்களும் நம்மளுக்கு பயன்படுது அடுத்து சிட்டு யாரை மீட் பண்ணுது வெள்ளாட்டை மீட் பண்ணுது நான் வெள்ளாடு என்னுடைய இளம் உயிர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டிகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வார்கள் அதனை பட்டியில் வைத்து பராமரிப்பார்கள் அதனிடமிருந்து பால் இறைச்சி போன்ற பொருட்கள் கிடைக்கின்றன அடுத்தது யாரை பார்க்குதுன்னா செம்மறியாடு இது இளமுயிரியோட பேர் ஆட்டுக்குட்டி இதையும் பட்டியில் வைத்து தான் பராமரிப்பாங்க இந்த ஆட்டிலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா கம்பளி அதிலிருந்து கம்பளி சட்டை கையுறை காலுறை போன்றவை தயாரிக்க பயன்படுகிறது அதோட குளிர்காலங்களில் அது நல்லா கதகதப்பாக வச்சுக்க உதவுது நம்ம இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவோம் ஸ்வெட்டர் அடுத்து யாரை சிட்டு テニーカル。 வாளிடம் தேன் கோடு இது அதிக எண்ணிக்கையில் ஒன்றாக கூடி வாழும் நிறையா பூக்கள்லேருந்து தேனை சேகரித்து வந்து தேன் தயாரிக்கும் அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா கோழி அதனுடைய இளம் உயிர் பேர் கோழி குஞ்சு அதனுடைய வாளிடம் கோழி கூண்டு இதிலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா கோழியிலேருந்து முட்டையும் இறைச்சியும் கிடைக்கிறது வான்கோழி வாத்து இவற்றிலிருந்து நம்மளுக்கு முட்டையும் இறைச்சியும் கிடைக்கிறது அப்போ இவங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு சித்தி என்ன சொல்லிடுச்சு அவங்கள பார்த்தல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நான் போயிட்டு வரேன் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பறந்து திரும்பவும் தன்னுடைய கூட்டிற்கு சென்று விட்டது இளம் உயிரிகளின் பெயர்களை எழுது இதே ஃபஸ்ட்டில் இருக்கிறது என்னது கன்றுக்குட்டி கோழி குஞ்சு ஆட்டுக்குட்டி வீட்டு விலங்குகளில் சில விலங்குகளை நம்ம வீட்லேயே வளர்ப்போம் அவை என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம செல்ல பிராணிகள் அப்படின் சொல்லி சொல்லுவோம் பெட் அனிமல்ஸ் சிக்கு காட்டுக்கு போகிற வழியில் சுரபி மலரையும் பார்க்குது அவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய செல்ல பிராணிகளோடு இருக்கிறத பார்த்துட்டு கிட்ட பேசுது அப்போ சுரபி என்ன சொல்கிறா இது எனது பூனை இதுதான் அதனுடைய குட்டிகள் இதை நான் வீட்டில் வளர்த்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பூனை பூனை குட்டி அடுத்து செம்மலர் என்ன சொல்கிறா அவளுடைய செல்லப்பிராணி எது நாய் அதனுடைய குட்டி எது நாய்க்குட்டி இது வீட்டில் இருக்கக்கூடிய நாய் பட்டியில் வச்சு வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா அதோட இன்னும் என்ன சொல்கிறா எனக்கு செல்லப்பிராணிகள்னா ரொம்பவும் பிடிக்கும் அவற்றுக்கு உணவும் கொடுத்து அவற்றோடு விளையாடுவேன் அதே மாதிரி செல்ல பிராணிகளுக்கும் செம்மலரை ரொம்பவும் பிடிக்கும் அது வந்து நாய் நாயும் நாய்க்குட்டியும் அவளை பார்த்தோன்னே வாழை ஆட்டிட்டு ஓடி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் அப்புறம் அது நலமாக வைத்துக்கொள்ள எங்கே கூட்டிகிட்டு போவேன்னு சொல்கிறா டாக்டர்கிட்ட அழைத்து செல்வேன் அப்படின்னு செம்மலர் சொல்கிறா நீங்கள் ஏதாவது செல்லப்பிராணி வளர்க்குறீங்களா அப்போ அவற்றை பற்றி எழுதுங்க நீங்கள் வளர்க்கும் செல்லப்பிராணி எது பூனையா நாயா கிளியா புறாவா என்னன்ட்டு எழுதுங்க உங்கள் செல்லப்பிராணியின் பெயர் அதுக்கு நீங்கள் என்ன பெயர் வச்சுருக்கீங்க என்ன உணவு தர்றீங்க அதை எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்கீங்கன்ட்டு எழுதுங்க இங்கே சங்கரையும் அவனை சுற்றியுள்ள செல்லப்பிராணிகளையும் பாருங்க என்ன இருக்குன்ட்டு சங்கரிடம் இரண்டு என்ன இருக்கு பூனைகள் மூன்று நாய்கள் உள்ளன ஆகவே சங்கரிடம் உள்ள செல்ல பிராணிகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு சரியா சொல்லுங்க குட்டிஸ் ஐந்து தன் வாழ்நாளில் நீரே அருந்தாத உயிரினம் எது அது கங்காறு எலி